வணக்கம். அம்மாவின் தண்டல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என் நாத்தனார் சொல்லி கொடுத்த சூப்பரான வாழைத்தண்டு பொரியல் தான். ஈஸியாக கடாயிலே பண்ணிடலாங்க. அதுக்கு வந்து இந்த மாதிரி சிப்ஸு சீவுறதில் வந்து வாழைத்தண்டை சீவி எடுத்துக்கோங்க. நாரெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி தண்ணியில் போட்டுருக்கோங்க. தேங்காய் துருவல் ஒரு ஸ்பூன், பாசிப்பருப்பு ஒரு ஸ்பூன், வேர்க்கடலை, வத்த மிளகா, வெங்காயம், பச்சை மிளகா. வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம். கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டேன். கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சோன்னா வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்கட்டும், வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வாழைத்தண்டை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு இல்லைங்க. இப்போது நம்ம வாழைத்தண்டை சேர்த்துக்கலாம். மிக ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த வாழைத்தண்டு பொரியல். குக்கர் தேவையில்லை. இப்போ இதை நம்ம ஒரு புரட்டு புரட்டி எடுத்துக்கலாம். அப்படியே நல்லா புரட்டி கொடுத்துட்டுருங்க. அதுக்குள்ளே நம்ம இங்கே அரைக்க வேண்டியது வேர்க்கடலையும் பாசிப்பருப்பு. ஒரு ஸ்பூன் பாசிப்பருப்பு, ஒரு ஸ்பூன் வேர்க்கடலை, ஒரு வரமிளகா, ஒரு பச்சை மிளகா. இதை ஒன்று ரெண்டாக ஓட்டிட்டு வந்துடுவோம். இதை ஒன்று ரெண்டாக உரல்லையே இடிச்சிட்டு வந்துட்டேங்க. அதே போல் தேங்காய் துருவல் துருவிட்டு வந்தாச்சு. இப்போது இதில் தண்ணி வத்த வத்த நம்ம லேசாக தண்ணி தெளித்து தெளித்து வாழைத்தண்டில் நம்ம வேக விடணும். அதாவது இப்படியே வதக்குங்க. அதில் தண்ணி தத்து அடங்கினோன்னே லைட்டாக கால் கிளாஸ் தண்ணி, அவ்வளோதான். கால் கிளாஸ் தண்ணி சேர்த்து மறுபடியும் மூடி வச்சு வேக விடுங்க. குக்கர் தேவையில்லை. இந்த மாதிரி செய்யும்போது சத்துக்களும் வீணாகாமல் அப்படியே உங்களுக்கு கிடைக்கும். வேகட்டும் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புரட்டுனதே வாழைத்தண்டை வெந்தாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச பாசிப்பருப்பு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு முறை பண்ணி பாருங்கள். நல்ல குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்றது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாசிப்பருப்பு ஊற வச்சுட்டு தான் அரைக்கணும். இப்போ பாசிப்பருப்பை போட்டு நல்லா கிளறி கொடுப்போம். அது பச்சை வாட போக வதங்கணும். இது வதங்கட்டும், அது நீர் சத்தெல்லாம் போகட்டும். தண்ணி ஊட்டாமல் தான் அரைக்கணும். இதை பார்ப்போம். வேர்க்கடலை வந்து வறுத்த வேர்க்கடலை தான் நீங்கள் பயன்படுத்தணும். பாருங்கள், அந்த பச்சை வாட போக வாழைத்தண்டு நல்லா வெந்து வந்தாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் துருவல், தேவையான அளவு தேங்காய் துருவலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை கிளறி கொடுத்துட்டு நம்ம இன்னும் உப்பு சேர்க்கலை. இப்போது இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். உப்பு பார்த்துட்டு சேருங்க. ஏன்னா சில டைம் வந்து அதிகரிக்கும் உப்போட இப்போல்லாம் வர உப்பை வந்து சிலது கறிக்கும் சிலது கறிக்காது. அதனால் நம்ம பார்த்துட்டு சேர்த்துக்கணும். அதை ஊற்றி உப்பு போட்டு நல்லா கிளறி கொடுங்க. இதில் நீங்கள் சாதம் கூட குழந்தைங்களுக்கு புரட்டி கொடுக்கலாம். ஏன்னா வேர்க்கடலை சேர்த்துக்கிறதால ஒரு அருமையாக இருக்கும், டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும். எப்பவும் செய்கிற வாழைத்தண்டை விட இது சூப்பராக இருக்கும். எங்கள் நாத்தனார் அடிக்கடி வந்தால், எங்கள் வீட்டுக்கு வந்தால் இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ வேகட்டும் பார்ப்போம். அவ்வளோதான், சூப்பராக வாழைத்தண்டு பொரியல், வேர்க்கடலை பொரியல் ரெடியாகிடுது. இந்த ஸ்டேஜிலலாம் நீங்கள் மூடி போட்டு மூடக்கூடாது. முதல் வேக வைக்கும்போது தான் தண்ணி தெளித்து நம்ம மூடி போடணும். அதுக்கப்புறம் மூடி போடாமல் வேக வச்சு எடுக்கணும். அவ்வளோதான், ரெடியாகிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வேர்க்கடலை வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நாத்தனா சொல்கிறது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.